சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667666 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். எல்லாத்தையும் மீடியாவிலே சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் தேவையில்லையா? இப்ப ஆஸ் இட் இஸ் பிரிலிமினரி டிஸ்கஷன், ரெண்டு பேரும் அவங்க பேசினாங்க, நம்ம பேசணும். மற்ற கூட்டணி தேதி சொல்லுவோம், உங்களுக்கு தெரியாம நடக்காது. சார், எத்தனை எண்ணிக்கை, ஏதாவது கடந்த மாதிரி தந்த எண்ணிக்கை வாயில அதுக்கு கொஞ்சம் குறைவாகவும், ஏன்னா கூட்டணி அதிகமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் ஒண்ணும் இல்லையா? இன்னும் அடுத்தடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்குது, அதுக்கப்புறம் தான் தெரியும். விருப்பப்பட்டியல் அவங்களும் கொடுக்கல, நாங்களும் கேட்கல. நிதிஷ்குமார் அவரு ஆரம்பத்திலிருந்தே அவரு இந்த பிரச்சனையிலே இருந்திருக்காரு. அவரு இதுல இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல, அவர் போயிட்டு இருக்காரு. அதனால இருக்கு, அதனால ஒண்ணு சேதம், பெரிய சேதம் ஏற்படாது. இல்ல, மற்ற கட்சிகள் அவர் திட்டமிட்டது என்னக்கா? அவர் என்ன திட்டமிட்டாரு சொல்லுங்க பாக்கலாம். என்ன திட்டமிட்டாரு? அந்த திட்டம் அவர் என்ன திட்டமோ சொல்லலையே அவரு. தெரியுதா உங்களுக்கு? அவர் வந்து அவர் ஹிந்தியில தான் பேசணும் சொன்னாரு, அது ஒண்ணுதான் இருக்கு. ஹிந்தியில எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்ப கூட நாங்கள் பேசாம காம்பிரமைஸ் தான் பேசாம இருந்தோம். இந்த கூட்டணி நல்லா சுகமா இருக்கணும்னு பேசாம இருந்தோம். அது கூட நாங்கள் டாலரேட் பண்ணிக்கிட்டோம், இங்கிலீஷ்ல பேசக்கூடாது அப்படின்னா. இதெல்லாம் சாதாரண மேட்டர், இட்ஸ் ஓகே. இந்த முறை காங்கிரஸோட எதிர்பார்ப்பு அப்படிங்கறது, காங்கிரஸோட எதிர்பார்ப்பு இந்த முறை அதிகமா இருக்கு அப்படிங்கறது பரவலான ஒரு பேச்சு. எல்லா கட்சியும் அவங்க கூட அதிகமா நிக்கணும் தான் நினைப்பாங்க. நாங்க கூட 40 திமுக நிக்கிறேன் தான் நான் விரும்புவேன். புரியுது உங்களுக்கு? அது அதெல்லாம் அதுக்கெல்லாம் டிஸ்கஷன் வரும்பொழுது ரெண்டு நிறைய பார்ட்டி சேரும்பொழுது எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு போகணும். அதுதான் அலையன்ஸ். திமுகவும் 20 மேற்பட்ட தொகுதிகள் இந்த தடவை நிக்குமா சார்? ஏன்னா போன தடவை 20 தான் நின்னாங்க, இந்த தடவை அதுக்கு மேல அதிகப்பட்ட தொகுதிகள் நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே போல எல்லாரும் அந்த கட்சி தலைமை அதான் விரும்புவோம். அதிகமா வாய்ப்பு கொடுக்கணும்னு நானும் தலைவர்கிட்ட சொல்லுவேன். புதிய கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்காங்க, இடம் கேட்காம யாரும் ஒண்ணு வரலாம். மக்கள் நீதி மய்யம் இணைய இருக்கிறதா சொல்றாங்க? இல்ல, ஆசிட் இஸ் எனக்கு ஒண்ணும் தெரியல, எனக்கு ஆக்சுவலா தெரியல. நிதிஷ்குமார் வந்து பிரதமர் கண்ண ஓட இருந்ததாகவும், அவர் பிரதமர் ஆகலன்னு அவர் சொல்லவே இல்லையே. அவரு நான் பிரதமர் ஆகணும், எல்லாரும் ஆதரிக்கணும் அவர் சொல்லவே இல்ல. முதல்கட்ட பேச்சுவாது நடந்துருக்கு, பிரிலிமினரி டிஸ்கஷன் ஓவர். எல்லாத்தையும் மீடியாவில சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் தேவையில்லையா? இப்ப ஆஸ் இட் இஸ் பிரிலிமினரி டிஸ்கஷன், ரெண்டு பேரும் அவங்க பேசினாங்க, நம்ம பேசணும். மற்ற கூட்டணி தேதி சொல்லுவோம், உங்களுக்கு தெரியாம நடக்காது. அவர் இருக்காரு டிஆர் பாலு, அவர் யார் யார் கூட பேச போறாங்க சொல்லுவாங்க. காங்கிரஸ் அடுத்து அவங்க வந்து ஒரு கன்வீனியன்ட் டேட் இல்ல, அவங்க கன்வீனியன்ட் டேட்ல வருவாங்க, வர்ற அன்னைக்கு பேசி முடிப்போம். நல்லா இருக்கு. இல்ல, நம்பர் முடிவான பின்னாடி அப்புறம் தான் பேசுவாங்க. அப்படிலாம் கொடுக்கலாம், அவுட்லைனா பேசியிருக்கோம், பேசி அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. இளைஞர் அணியிற்கு அமைச்சர் உதயநிதி வாய்ப்பு கேட்டதில் தவறில்லை என்று டிஆர் பாலு தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குறித்து டிஆர் பாலு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667666666 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.